IMS பிகினர்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு சேனலில் பார்க்க போகிறோம். ஃபியூச்சர் கம்போசர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் டிஜே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். மிக்சிங் அண்ட் மாஸ்டர் ஒரு சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எஃப்எல் ஸ்டுடியோ பிளேலிஸ்ட் விண்டோ. ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸ் தான் நமக்கு லூப்ஸு, இந்த மாதிரி பியானோ ரோல் அரேஞ்ச்மெண்ட்ஸு, பீட் மேக்கிங்கு எல்லாத்துக்குமே இந்த ஒர்க் ஸ்பேஸு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பேர் வந்து பிளேலிஸ்ட். ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு ஸ்க்ரோலு, ஸோ அதே மாதிரி அப்டவுனுக்கு இங்கே ஒரு ஸ்க்ரால். ஸோ நம்ம மவுஸ் யூஸ் பண்ணியும் ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து கட்டம் கட்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார், ஒரு பார்ன்றது 2 செகண்ட். ஸோ அதே மாதிரி நமக்கு ஒரு 10 செகண்டுக்கு அப்படின்னா ஒரு 4 பார் 5 பார் வரும். ஸோ சாங் கம்போஸ் பண்ணும் போது இந்த பார் பேஸ் பண்ணி ஒரு 8 பார் 10 பார் இன்ட்ரோக்கு, ஸோ அதுக்கப்புறம் சாங்லாம் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா 16 பாருக்கு மேலே ஆகும். ஸோ அது இதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பார்க்குள்ளே இருக்கிறதுலாம் பீட். ஸோ 4 பீட் இருக்கும். மேலே இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா மெனுஸ். சில முக்கியமான ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து ட்ரா. ஸோ ட்ரான்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஏதாவது ஒரு பேட்டர்னு இல்லை ஏதாவது லூப்ஸ் நம்ம காப்பி பண்ணி க்ரியேட் பண்ணுறோன்னா, ஸோ ட்ரா டூல் ஃபார் எக்ஸாம்பிள் இதை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிறது பெயிண்ட். ஸோ அந்த ஜஸ்ட் ட்ரா மாதிரி தான், நமக்கு செப்பரேட்டாக நிறையா வேணும்னா ஸோ பெயிண்ட் யூஸ் பண்ணி இப்படி ஆர்டரை நம்ம அந்த லூப்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து டெலிட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ட்ரா பண்ணியிருக்கேன்னா, ஸோ அந்த டெலிட்டை சூஸ் பண்ணால் நமக்கு டெலிட் இருக்கும். ஸோ அது நார்மலாகவே நம்ம ரைட் கிளிக் பண்ணாலே டெலிட் ஆகும். ஸோ இப்போ ட்ரா பண்ணது ரைட் கிளிக் பண்ணாலே டெலிட் ஆகிடும். ஸோ அப்படி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மியூட். இந்த சாம்பிள் எனக்கு தேவையில்லை அப்படின்னா ஜஸ்ட்டு மியூட், எது இதெல்லாம் எனக்கு தேவையில்லையோ ஸோ அதை வந்து மியூட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லைஸ் இருக்குது. ஸோ ஸ்லைஸுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு இதை வந்து 2-3 பார்ட்டாக நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்லைஸ் யூஸ் பண்ணி ஸோ இப்படி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் பண்ணது நமக்கு தனித்தனி சாம்பிளாக நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு பேட்டர்னை 2-3 பேட்டர்னாக ஸ்லைஸ் பண்ணி ஸோ அதை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்லைஸ் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து செலக்ட், நார்மலாக நம்ம இதை செலக்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி செலக்ட் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே வந்து கண்ட்ரோல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணோன்னா டோட்டலாக செலக்ட் ஆகும். ஸோ ஷார்ட்கட்டு கண்ட்ரோல் செலக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூம். உங்களுக்கு தெரியும் ஜூமு, ரைட் கிளிக் பண்ணாலும் ஜூம் ரேஞ்ச் என்னென்ன ஜூம் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மார்க்கர். ஸோ மார்க்கர் வந்து டைம் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2, 5, 6, 7, ஸோ அதில் வந்து டைம் செக்மெண்ட்டு. மார்க்கர் எங்கே வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், எங்கே ப்ளே பண்ணுமோ அதை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த மார்க்கர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ். இப்போ இந்த வியூக்கு நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ மெனுஸில் நமக்கு கிரிட் அப்படின்னு செலக்ட் பண்ணோன்னா, ஸோ கிரிட்டுக்கு வந்து நம்ம கலரிங் கொடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக ஜஸ்ட் ஏதாவது ஒரு சிம்பிள் கலர் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த கிரிட்டோட கலர் மாறிடும். பட் அந்தளவுக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறது கிரிட்டு கலர் மாற்றணும் அப்படின்னா, ஸோ அதனால் நார்மல் கலருக்கே அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இன்வெர்ட் கிரிட். ஸோ அதை கொடுத்தோன்னா ஜஸ்ட்டு அந்த செப்பரேஷன்ஸ்லாம் இருக்காது, வெறும் கிரிட்டோட டிரான்ஸ்பரண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ அதே மாதிரி தான் ட்ராக் செப்பரேஷனும்.
ஸோ கிளிக் பண்ணோம்னா அந்த ட்ராக் ஒவ்வொரு ட்ராக்கும் செப்பரேட் ஆகிறது நமக்கு வந்து கிளியராக இருக்கும். ஸோ அதை எடுத்துட்டோம்னா நமக்கு ட்ராக்கோட செப்பரேஷன்ஸு சரியாக தெரியாது, எந்தெந்த ட்ராக் எந்தெந்த இடத்துல இருக்குன்ட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ராக் செப்பரேஷன் நமக்கு வேணும். ஸோ டைம் செக்மெண்ட்டு இந்த இடத்துல இருக்கும். ஸோ நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப்பு பீட்டு பார்னு இருக்கும். பீட்டுன்றது ஜஸ்ட்டுங்க 1 2 3 4 5. ஸோ இதெல்லாம் பீட்டு. நம்ம பார் சூஸ் பண்ணோம்னா ஸோ 1 bar 2 bar அப்படின்னு சொல்லிட்டு பார் மட்டுமே நமக்கு வியூ ஆகும் இதில். ஸோ நம்ம மேக்ஸிமம் பீட்டு சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ அந்த பீட்லேயே பார்த்திங்கன்னா எந்த ரேஞ்சுக்கு பீட் வேணும். ஸோ 1/2 அப்படின்னா ஸோ இதில் 1/2 டிவைட் ஆகும். ஸோ இதில் 2 2 2 இது ஒரு பீட்டு, ஸோ அதில் 2 இது ஒரு பீட்டு, அதில் 2. ஸோ அந்த மாதிரி ஸோ 1/3னா ஸோ இந்த ஒரு பீட்டில் 3 உங்களுக்கு 1 2 3 சும்மா லைனிங் மைன்யூட்டாக இருக்கும். 1/4னா ஸோ அந்த பீட்டில் 4 டிவிஷன் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் 6 டிவிஷன் இருக்கும். நான் மேக்ஸிமம் 1/4 1/2 ஸோ இது வச்சா கிளியராக நம்ம கம்போசிங்க்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து நன்னுன்னு கொடுத்துட்டோம்னா இந்த பீட், இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இதை கொடுத்தோம்னா இது வந்து ஜம்ப் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பீட் செகண்ட் பீட் அப்படின்னு சொல்லிட்டு இதே வந்து நான் 1/6 கொடுக்குறேன்னா ஸோ அந்த 6 ஒவ்வொரு செக்மெண்ட்டாக இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ இதே நன்னுன்னு கொடுத்தோம்னா ஃப்ளெக்சிபிள். ஸோ நமக்கு எந்த இடத்துல வேணாலும் இதை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பீட் அரேஞ்ச் பண்ணுறது. ஸோ இதில் வந்து கலரிங் ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு ஏற்கனவே பார்த்துட்டு போயிருந்தாலும் ஸோ இதில் கலரிங் ஆப்ஷன்ஸ் வந்து ஜஸ்ட்டு இந்த ட்ராக் இருக்குன்னா ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் கலர். ஸோ இப்போ நான் அந்த பிங்க்கு கொடுக்குறேன்னா ஸோ அந்த மாதிரி அந்த கலர் ப்ளூ கலரில் செலக்ட் பண்ணேன். ஸோ அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணி சேஞ்ச் கலர் க்ரீனு. ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணுறோமோ அதே வரும். இதில் வந்து நேம் மாற்றினாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ஆட்டோ ரீநேம் கலர். ஸோ இதில் வந்து நேம் மாற்றிக்கலாம். ஸோ ஐக்கான்ன்றது ஜஸ்ட்டு இந்த லோகோ மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த லோகோவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிருக்கிறது ஐக்கான். ஸோ நெக்ஸ்ட் இதில் ஏதாவது லூப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் எடுத்துடுறேன். அந்த ப்ராஜெக்டில் இருக்க ஜஸ்ட் ஒரு லூப் எடுக்கிறேன். இந்த லூப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த லூப்பை நம்ம அரேஞ்ச் பண்ணி இதில் ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணால் போதும், இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். ஸோ இதில் சில ஆப்ஷன்ஸு. ஸோ இந்த லூப்பை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ரிவர்ஸ் கொடுத்தா ஸோ அந்த லூப் வந்து ரிவர்ஸ் ஆகிடும், உங்களுக்கு இப்படி ஆப்போசிட்டாக திரும்பிடும். ஸோ அதே நார்மலைஸ் கொடுத்தீங்கன்னா 0 dB உங்களுக்கு நார்மலைஸ் ஆகும். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைமு பிச்சுன்னு இருக்கும். ஸோ இதோட பிச்சோட வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நான் பிச்சு கம்மி பண்ணுறேன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த லூப்ஸ் வந்து மாடிஃபை ஆகும். ஸோ அதே மாதிரி இங்கே டைம் இருக்குது. டைம்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்போ. ஸோ நீங்கள் டெம்போ வந்து கம்மி பண்ணணும் அதிகப்படுத்தணும்னா ஸோ இந்த டைமில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ டெம்போ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஸ்லோவாகிறது அதிகமாகிறதுலாம் ஸோ இந்த டெம்போவை பேஸ் பண்ணி தான். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லூப்பை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எடிட் அப்படின்றது எடிஷனில் நீங்கள் இந்த லூப்ஸை வந்து கட் பண்ணுறது இல்லை மாடிஃபை பண்ணுறது ரீவர்ப் பண்ணுறது எல்லாமே எடிட் கொடுத்தாரு இதில் எடிஷனில் போயிடும். ஸோ அதே இதில் பார்த்தீங்கன்னா
spectrum view அப்படினு கொடுத்தீங்கன்னா சோ இந்த view வந்து உங்களுக்கு loops spectrum view ல உங்களுக்கு காமிக்கும் சில அது வேண்டாம் அப்படினா அத எடுத்துலாம் அதே மாதிரி மல்டி சேனல் வேவ்ஃபார்ம் சோ இந்த மாதிரி ஸ்டீரியோ செப்பரேஷன் உங்களுக்கு இந்த loops மல்டி சேனல்ல உங்களுக்கு காமிக்கும் சோ நமக்கு எப்படியோ நார்மல் loops அத நார்மலே கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி சோ நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ் இதல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து தி எட்ஜஸ் ஸ்மூத்தன் ஆகணும்னா ஸ்மூத் பிளெண்ட் ஆர் கிராஸ் ஃபேட் னு கொடுங்க சோ கிராஸ் ஃபேட் அப்படினு கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் கிடைக்கும் சோ இத யூஸ் பண்ணி நீங்க வந்து கிராஸிங் கொடுத்துக்கலாம் அந்த ஃபேட் வந்து உங்களுக்கு வந்து கர்வ்ஸ் மாதிரி கட் ஆகும் சோ அதே வந்து ஸ்மூத்னு கொடுத்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் ரெண்டுமே கொஞ்சம் ஸ்மூத்தனா எண்டிங் ஆகும் சோ அதுக்காக இத கொடுத்துருக்காங்க சோ அதே மாதிரி ஒவ்வொரு லூப்ஸ் ஒவ்வொரு பீட்டுக்குமே நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம் சோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றது எல்லாமே இந்த பிளேலிஸ்ட்ல தான் சோ வர்க் பண்ணி பாருங்க சோ பிளேலிஸ்ட்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க் யூ